பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு. டேய் மணி அடிக்கடா. You told them it was my birthday? Seemed funny about 3 hours ago. Vanakkam and welcome to Review Petti. Naan Bhargav Kesavan. Pray for the devil. Pay padam paaka vandirukom. Theatre empty a irukku nigin paathu vera screen la kuda evening kaanum. இதுவே இந்த பேய் படத்தோட ஒரு சினாரியோ ஓன்னு தோணுது. இதோ ஸ்கிரீன் இங்கே இருக்கு, வாங்க போகலாம். டிஸ்பிளேல பேரை போட காணோம், இதுக்கு தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ரீன் இன்னைக்கு மொத்தம் நாங்கள் ரெண்டு பேர் தான் உட்கார போகிறோம். எவனாவது வாங்குறான்னு எனக்கு நானே பேசிக்கிட்டு வந்திருக்கேன். நெத்தியில் போட்டுலாம் வச்சுட்டு வந்திருக்கேன். பேய் பக்கத்தில் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அந்த அளவுக்கு இந்த படம் முதல்ல ஒர்த்தான்னு தெரியல. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தியேட்டர்லயே நம்ம மட்டும்தான். தியேட்டர்லயே எவனும் காணோம், நம்ம மட்டும்தான் இருக்கும். காலியாக உள்ளது. தியேட்டர்ல இப்ப ட்ரெய்லர் ஓடிட்டு இருக்கு. பேய் படத்துக்கு வந்தா பேய் படத்து ட்ரெய்லர் தான் போடுவாங்க. ஆனா இப்போ வேற ஏதோ ஒரு படம் பாபிலோனோட ட்ரெய்லர் ஓடிட்டு இருக்கு. இன்னும் யாரும் வரல. படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் யாராவது வராங்களான்னு பார்ப்போம். படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். இந்த ரிவ்யூ உங்களுக்காக. ப்ரே ஃபார் த டெவில் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். படம் முடிகிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம். படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒர்த்தாக இருக்குமா என்ன அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஏதோ தியேட்டர்லேயே பார்த்தேன். தியேட்டர் தான் எம்டியாக இருக்குது. இதே இன்றைக்கி ஒரு பேக்ட்ராப்பாக வச்சு ரிவ்யூ பண்ணிடலாம். இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னா, ஆன் அப்படின்னு ஒருத்தி இருக்கா. அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவை வந்து ஒரு ஏதோ ஒன்று வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு ஒரு பேய். பட் அவங்க அம்மா கூட தான் சின்ன வயசுலேருந்தே வளர்றா. தனியாக தான் அவங்க அம்மா கூட இருக்கா. ஸோ அவங்க அம்மா வந்து சில சமயம் அன்பாக பாசமாக இருக்காங்க, சில சமயம் திடீர்னு அவளுக்கு தலை வரும்போது இந்த ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ராமடைஸ்டான ஒரு என்வாயர்மெண்ட்டில் வளர்ந்துருக்கா. இவன் வந்து பின்னாளில் அவங்க அம்மா வந்து தவறினதுக்கப்புறம் பின்னாளில் இவன் வந்து ஒரு நன்னா வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸர்சிசம் ஸ்கூல், இது வந்து அவுட் சைடு ரோமில் வந்து 2018 தான் முதல் தடவை திறந்துருக்காங்கன்ட்டு பாஸ்டனில் இருக்கு மேசச்சூசெட்ஸில் அந்த இடத்துல வந்து இவன் வந்து போகிறான். ஸோ வெறும் ப்ரீஸ்ட்டுங்க மட்டும்தான் வந்து எக்ஸர்சிசம் பண்ணலாம், நன்னு பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஒரு சமயத்தில் இவளுக்கு வந்து ஒரு பேய் கூட ஒரு கனெக்ட் வருது. அது கூட வந்து இவன் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து என்னால் எக்ஸாசிசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து நான் வந்து ஒரு முத நன்னாக இருக்கேனே, நான் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும் தான் எக்ஸாசிசம் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நேட்டலி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு ஒரு பேஷண்ட் இருக்கா, அவள் கூட ஒரு கனெக்டை ஏற்படுத்திக்கிறா. இவோ இவளுக்கு ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ அவளை வந்து அந்த எக்ஸாசிசம் ஸ்கூலில் இருக்கிற அந்த பொண்ணை இவள் வந்து அவள் உடம்புல இருக்கிற அந்த பேயை ஓட்டினாலா எக்ஸாசிசம் பண்ணாலா என்ன அப்படிங்கிறதோட இந்த படம் வந்து முடியுது. அந்த நேட்டலிக்கு இவோ அந்த எக்ஸாசிசம் பண்ண ட்ரை பண்ணுற அந்த ஒரு இடத்துல ஒரு செம ட்விஸ்ட் ஒன்று இருக்குது ஃபைனலி. ஸோ அந்த ட்விஸ்ட்டோட இந்த படம் வந்து முடியுது. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போது சமீபத்தில் ஒரு அஞ்சாறு அந்த மாதிரி ஹாரர் படம் பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த படம் அந்த ஒரு காரணத்தினால மட்டும் இல்லை, இன் ஜென்ரலே வந்து இந்த படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தரமாக இருந்தது. நல்லா தியேட்டரில் நாங்கள் மட்டும் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வென்ச்சரஸாகவுமே இந்த படம் இருந்தது. அதனாலேயே கூட இந்த இந்த பேய் படத்துலலாம் சில சமயம் இந்த பேய் வர்ற அந்த நேரத்தை விட இப்போ வந்துருமோ அப்போ வந்துருமோங்கிற அந்த ஒரு பரபரப்பு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு எங்களுக்கு.
தனியாக உட்காந்து பார்த்ததுனால. பட் அது மட்டும் ஒரு காரணம் இல்லாமல் ஓவராலாகவே இந்த படம் நல்லா இருந்தது. மியூசிக் ஆகட்டும் அண்டு சில விஷயங்கள், பேய் படத்தில் யூஸ்வலாக இருக்கிற சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, பட் அதை தாண்டி இந்த படம் வந்து கொஞ்சம் பயப்பட வச்சுது. அண்டு நல்லாவே வந்து சூப்பராக த்ரில்லிங்காக எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தாராளமாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கலாம். நல்ல சவுண்டு குவாலிட்டி இருக்கிற தியேட்டரில் பார்த்தா கொடுக்குற பணத்துக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் ப்ரே ஃபார் த டெவில். இதுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த பேய் படத்துக்குள்ளே எல்லாம் முடிக்கிற மாதிரி அடுத்து ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு பார்ட்டி எப்பயாவது வரும்னு நினைக்கிறேன். பட் டெஃபினெட்லி இந்த படம் ஒர்த்தாக இருந்தது பார்க்கறதுக்கு, நல்லாவும் இருந்தது. பேய் படம் விரும்பிகள், பேய் பட விரும்பிகள் த கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த படம். ஆமாம், கடைசியில் வந்து பாதி நேரம் அந்த நெத்தியில் போட்டு வச்சிருந்தது வந்து பின்னாடி திரும்பி பார்த்தேன், இந்த தியேட்டரில் சவுண்டு வேறு செம்மையாக இருந்துச்சா அப்படின்னும் போது பின்னாடி தான் எவனா பேசுகிறானா இல்லை ஸ்க்ரீனில் தான் வருதா அப்படின்ட்டு அந்த ஒரு இது வேறு இருந்துச்சு. அதனால சில ஸ்க்ரீன் சில சீன்ஸில் வந்து நானே வந்து ஏதோ கொஞ்சம் அப்படியே ஒரு ஜோக் மாதிரி பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். என் ஒய்ஃபையும் ரொம்ப சத்தமாக சிரிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தியேட்டரில் பேய் படம் சத்தமாக சிரித்தா வேறு பக்கு பக்குன்னு கொஞ்சம் பயம் வந்துடும். அதனால் நான் அப்படியே படத்தை பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம். நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணி பார்த்தோம், ஒர்த்தாக இருந்தது. தியேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டோம்ல, இப்போ பயமுறுத்தி பாரு, பயமுறுத்தி பாரு பேய. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வீட்டுக்கு வர வழியில் தோணுச்சு, படம் பார்க்கும்போதும் தோணுச்சு. இந்த படத்தில் இந்த பேய் என்ன ஒரு ஐட்டமோ, அந்த பேயோட இந்த ஹீரோயின் இவளை பார்த்து தான் வந்து பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இவளுக்கு வேறு இந்த வெள்ளை முடியை வச்சுக்கிட்டு இருக்கிறா, இப்படி தொங்க விட்டுட்டு அப்பப்போ வரா, அதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு சீனில் வருவா ஒரு ஃபாதருக்கு பின்னாடி, பேய்க்கு பயந்தனும் இல்லையே இந்த வெண்ணைக்கு பயந்துடாடே, இனியேண்டி பேய் மாதிரி வர மாதிரி ஒரு ரப்பர் வேண்டு போடுறீங்கிற மாதிரி அவளை பார்க்கறதுக்கு தான் வந்து அவ்வளோ பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஒரு சீப்பு, அந்த சீப்பை வச்சுலாம் ஒரு சில சீனில் பயமுறுத்த வச்சுட்டானுங்க. இப்போ நான் கூட நினச்சேன் தலை சீவிட்டே நம்மளும் வந்து இந்த ரிவ்யூ பண்ணலாம். பட் இந்த சீப்பெல்லாம் வச்சு பயமுறுத்த வச்சுட்டாங்க. ஒரு சீனில் அந்த ஒரு குழந்தை சும்மா தான் இப்படி திரும்பி பார்க்கும், அது மியூசிக்கே இல்லாமல் திரும்பி இருந்தால் நமக்கு வந்து சப்பமேட்டர் ஏதோ குழந்தை திரும்பி பார்க்குதுன்னு நினச்சிருப்போம். அதுக்கு ஒரு பயங்கரமான பயம் மியூசிக் போட்டு விட்டு அதுக்கெல்லாம் பயப்பட வச்சுட்டாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு இதுவாகலாம் கிடையாது, ரொம்ப நல்லா தான் இருந்தது படத்தோட பார்க்கறதுக்கு. ஜஸ்ட் ஒரு டிட்பிட்ஸ் உங்களுக்காக வந்து அப்படியே பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ தேங்க்ஸ், இந்த ரிவ்யூ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை இது வரைக்கும் பார்த்துருந்தா இந்த ரிவ்யூ, ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கும் புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சீக்கிரம் பார்த்துருவோம். நன்றி, வணக்கம்.